இந்த வீடியோல ஸ்பான்ஜ் வச்சு எப்படி ஸ்பான்ஜ் பிரஷ் எல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரு 14 வகையான ஸ்பான்ஜ் பிரஷ் தான் பண்ண போறோம். இப்படி வந்து ஒரு மூடி எடுத்துட்டு அதுக்கு ரவுண்ட் ஷேப்ல நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு போறேன். கட் பண்றதுக்கு வந்து நமக்கு கத்தி தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால நான் கத்தி எடுத்துட்டு அதை உள்ள விட்டுட்டு கட் பண்ண போறேன். கொஞ்சம் கத்தி வந்து கொஞ்சம் பெருசா பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள விட்டோம்னா கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால உள்ள விட்டுட்டு இப்படி கட் பண்றேன். ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நீ அந்த சைடில் இருக்கிற சிசர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அந்த ரவுண்டோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும். நம்மளுக்கு கட் பண்ண கட் பண்ண அந்த ஷேப் அப்படியே வந்துடும். இனி சைடில் இருக்கிறது மேலே இருக்க பிசர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி விடணும். அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிடும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பான்ஜ் ப்ரஷ் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி தான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம அதை பின்னாடி சைடில் திருப்பி வச்சுட்டு அதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு புளி இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க பஞ்செல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒரு புளி ஷேப் புளி மாதிரி வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இது இப்படி மொத்தமாக பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே புளி மாதிரி வந்துடும். நம்ம இதுக்குள்ளே பண்ணிவிட்டு முடி தான் எடுத்துருக்கா, இதுக்கு ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி அதை வச்சு தான் இப்போ ஒட்டிக்க போகிறோம். அந்த குழிக்குள்ளேயும் கொஞ்சமாக குளூ போட்டுட்டு வாட்டர் பாட்டில் மூடியிலையும் கொஞ்சமாக குளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியிலையும் கொஞ்சமாக குளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் அந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு இதுக்கு ஒட்டிக்கிறேன். அது பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஏதாவது கலர் ஏதாவது பண்ணும்போது பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஹீட்டில் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டார்க்காகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் எனக்கு ஸ்கெட்சு வந்து அந்தளவுக்கு டார்க்காக தெரியல. நீங்கள் போடும்போது கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. இனி கத்தி உள்ளே விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தி உள்ளே போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அப்புறமா கட் பண்ணுறப்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ள போயிடுச்சுன்னா இப்படி பிடிச்சிட்டு மொத்தமாக பிடிச்சிட்டு கத்திரிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்க பிசர்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஹார்ட் ஷேப் நமக்கு அப்படியே கிடச்சிடும். சைடில் இருக்க பீஸெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் ஸ்டாரு, முக்கோணம், இந்த மாதிரிலாம். இப்போ ஒரு முக்கோண ஷேப் தான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு 14 வகையான ஸ்பான்ஜ் ப்ரஷ்ஷுக்கு நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூவு, அதுக்கப்புறம் சதுரம், ஹார்ட் ஷேப்பு, ஸ்டாரு, இந்த மாதிரி தான். ஒரு லப்பர் ஸ்டாம்ப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எம்டி லப்பர் ஸ்டாம்ப் தான். அதில் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செவ்வக வடியில் கட் பண்ண ஸ்பாஞ்ச் இப்படி வச்சு ஒட்டிட்டு போகிறேன். அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு பூ டிசைன் எடுத்துருக்கிறேன். பூ டிசைன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வரைஞ்சிட்டு கட் பண்ணி இதோட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பஞ்செல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு புளி மாதிரி பண்ணிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதை அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம க்ளூ போட்டுட்டு உள்ளே வச்சு ஒட்டும் போது நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அமுத்தி விடுங்க. அமுத்தி விடும்போது அது நல்லா பிடிச்சிக்கும். இது வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ஷேப்புக்கு அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன புளியாட்டம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் ஒரு குச்சி மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ப்ரஷ்ஷோட அந்த ப்ரஷ்ஷு தான், மேலே இருக்க அந்த ப்ரஷ்ஷோட இது வந்து உடஞ்சிடுச்சு. நான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ்ஷோட குச்சி அதை வச்சுட்டு இப்படி ஹார்ட் ஷேப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 ஹார்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இனி அடுத்து வந்து ஒரு செவ்வக வடிவில், அதுக்கப்புறம் அதுவும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சதுர வடிவில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு குச்சி வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன ஒரு குச்சி, அதுக்கப்புறம் பென்சிலு, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். ஸ்டாரெல்லாம் நான் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன உருளையாட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க. இதுக்கு எல்லாத்துமே நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். எல்லா ப்ரஷ்ஷுமே ஒட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட புடி வச்ச மாதிரி ஒன்று ஒட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உருளை வந்து குட்டியாக ஒரு உருளை மாதிரி. இதை வந்து நம்ம கோடு ஏதாவது பண்ணணும்னா நம்ம இதில் வந்து அப்படி பெயிண்ட்டை தொட்டுட்டு அப்படியே ஒட்டும்போது அந்த கோடு மாதிரி விழுந்துடும். இது வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி தான். இதையும் பெயிண்ட்டில் தொட்டுட்டு அப்படியே நம்ம ஒட்டும்போது அந்த பூ டிசைன் விழுந்துடும். இது வந்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணி ஒட்டினது தான். இதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம பெயிண்டில் தொட்டுட்டு அப்படியே ஒட்டும்போது நம்மளுக்கு ஸ்டார் டிசைன் கிடைக்கும். ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து நான் 2 ரெடி பண்ணேன். ஒரு குட்டி ஹார்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஹார்ட் மாதிரி. இந்த மாதிரி 2 ஹார்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செவ்வக வடிவில், இது வந்து சதுர ஷேப்பில்.
நம்மளுக்கு சின்ன சின்ன ப்ரஷ்லாம் தேவைப்படும்ல, அதனால் குட்டி குட்டி ப்ரஷ்ஷும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சிலது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் லைன் மாதிரி வைக்கிறக்கு வந்து நான் ஊரில் சின்ன ப்ரஷ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சதுர ஷேப்பில் வந்து செவ்வக ஷேப்பில் வந்து ஒரு மூணு ப்ரஷ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உருளையில் வந்து ஒரு நாலு குட்டி குட்டி வந்து ரெண்டும் கொஞ்சம் பெருசு, அப்புறம் ஒரு அதை விட பெருசு, இந்த மாதிரி ஒரு நாலு ப்ரஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நமக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ராயிங் பண்ணுவோம். இதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நம்ம ஒவ்வொன்றும் வந்து பெயிண்டில் தொட்டுட்டு இந்த சின்ன சின்ன புள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருளையை வச்சு வைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதிக விலை கொடுத்து ஸ்பான்ஜ் ப்ரஷ் வந்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லை, வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.